வணக்கம் நேர்களே, நேராளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. நாட்டில் ஒரு பக்கம் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மீண்டும் நாட்டில் தலைதூக்கி இருக்கிறது. அதேபோன்று இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலின் அடிப்படையில் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்கப்பெறாமையினால் இலங்கை மின்சார சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றும் நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதற்கமையா மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரை 3 பிரிவுகளில் 2 மணித்தியாலங்கள் மாத்திரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 541 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைக்காத காரணத்தினால் இன்றும் மின் தடையை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரத்நாயக்க இது தொடர்பில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அந்தந்த நேரங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை மக்களே மிக ஏழு அதாவது வேலைக்கு நீங்கள் செய்து முடியுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 பிரிவுகளாக 2 மணித்தியாலங்கள் நாடளாவிய ரீதியில் மின்சாரம் துண்டிக்கப்படும். எந்தெந்த பிரிவுகள் எந்தெந்த மணித்தியாலங்கள் என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அந்த தரவுகளையும் தருவதற்கு எங்களுடைய குழுவானது தயாராக இருக்கிறது. அதே போன்று உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது. தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சையின் அனைத்து விடயத்தானங்களுக்குமான பரீட்சைகளை நிறைவு செய்த மாணவர்கள் தமக்கான 2 தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் பிரதான விசேட வைத்திய நிபுணர் சமித கின்னிக்கே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்த விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் கீழ் 12 முதல் 16 வயதுக்கு இடைப்பட்ட 7,45,000 மாணவர்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் இன்றி தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று சமூக ஊடகங்களுக்கான ஒழுக்க கோவை ஒன்று மிக விரைவில் ஸ்ரீலங்காவில் அமல்படுத்தப் போகிறது. அது தொடர்பிலும் அறிவிப்பு வந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் பிம்பத்தை பாதுகாக்கும் வகையில் சமூக ஊடகங்களுக்கு ஒழுக்க கோவை ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நாட்டை அவமதிக்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தப்படுவதாக கடுமையான ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ள ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க அத்தகைய நகர்வுகளை குறைப்பதற்கு ஒழுக்க கோவையினை வலியுறுத்தி நிற்கின்றார். இலங்கை தமிழர் கட்சி கடந்த வாரம் தந்த இளைஞரணியைச் சேர்ந்த ஒருவரை கடத்த முயற்சிப்பதாக தெரிவித்திருந்ததாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகி அந்த ட்விட்டர் கணக்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினர் ஒருவரை இனம் தெரியாதவர்கள் கடத்த முயற்சித்ததாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான காரணங்களால் தான் இதேபோன்ற சம்பவங்கள் பல இடம்பெறுவதாக கூறியிருக்கிறார் இந்த அமைச்சர். அதன் காரணமாகத்தான் சிவான் சாமசிங்க கூறியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த சமூக ஊடக ஒழுக்க கோபம் என்று ஸ்ரீலங்காவில் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று இந்த கோட்டாபய ராஜபக்ச முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எதுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாடளாவிய ரீதியில் ஆயுதம் தாங்கிய படையினரை நிறுத்துவதற்கு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு கடலை சட்டத்தின் 12 பிரிவு அத்தியாயம் 40 மூலம் கோட்டாபய ராஜபக்ஷ தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அதற்கமே இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் பொது அமைதியை பேணுமாறும் ஆயுதம் தாங்கிய படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று மூலம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள். ஆகவே இந்த வேளைகளில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும். சட்டவிரோதமான முறையில் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்தவித முன் அறிவித்தலும் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இவைதான் இதுவரை நேரம் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர பிற பிரதான செய்திகளை எங்களுடைய 8:30 இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். இதுவரை என்னுடன் திரைக்கு பின்னால் இணைந்திருந்த பிரவீன் அவர்களுக்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.